வணக்கம். சட்டமன்றம் முக்கிய தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்யும்? சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க? எந்தெந்த மாவட்டங்களில் இடி மிளக்கூடிய கனமழை பெய்யக்கூடும்? எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற மழை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். சென்னை வானிலை ஆய்வு இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், வட உள் கர்நாடகாவில் இருந்து தென் தமிழகம் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 22 தேதியான இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரும் பிப்ரவரி மாதம் 23 மற்றும் 24 தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் கடலோர மாவட்டங்கள் ஒரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 25 தேதி பொறுத்தவரையில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 26 தேதி பொறுத்தவரையில் தென் தமிழக மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் அதனையொட்டியுள்ள ஒரு சில மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு போன்று விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.